வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் பிரணேஷ் பீட்டர், ஹோமியோபதி ஃபிசிசியன். இந்த வீடியோவில் கொரோனா வைரஸ் பாதிப்புக்குள்ளான கிட்டத்தட்ட 55-60% மக்களுக்கு வாசனை இழப்பும் சுவை இழப்பும் ஏற்படுறதா டபிள்யூஹெச்ஓ ரிப்போர்ட் சொல்கிறாங்க. வாசனை இழப்பு அப்படின்றத லாஸ் ஆஃப் ஸ்மெல் அனாஸ்மியா அப்படின்னு சொல்லுவோம். சுவை இழப்பை வந்து லாஸ் ஆஃப் டேஸ்ட் அக்கூசியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாசனை இழப்பும் சுவை இழப்பும் இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல்னால என்னென்ன மாற்றங்கள்னால நம்ம உடம்புல ஏற்படுது அப்படின்றத மெடிக்கல் ரீதியாகவும், வீட்டு வைத்திய முறையில் இந்த வாசனை இழப்பையும் சுவை இழப்பையும் எப்படி நம்ம ரீகெயின் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். லாஸ் ஆஃப் ஸ்மெல் அனாஸ்மியா, இந்த சார்ஸ் கோவிட்-2 இன்ஃபெக்ஷனில் நம்ம உடம்புல எப்படி ஏற்படுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸ்மெல்லை வந்து நம்ம எப்படி வந்து உணர்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். மூக்கு வழியாக காற்றை வந்து சுவாசிக்கும் போது அந்த காற்றில் வந்து கெட்ட ஸ்மெல்லும் இருக்கலாம், நல்ல ஸ்மெல்லும் இருக்கலாம். இந்த மாதிரி காற்றை வந்து மூக்கு வழியாக உள்ளே இழுக்கும்போது மூக்கோட மேல் பகுதியில் வந்து ஆல்ஃபேக்டரி சென்சரி நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகள் வந்து ஆல்ஃபேக்டரி எபிதீலியமில் வந்து இருக்கும். இந்த ஆல்ஃபேக்டரி சென்சரி நியூரான்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 3 செல்ஸ் இருக்குது. அது என்ன செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோவில்லர் செல்ஸ், சஸ்டன் டாக்குலர் செல்ஸ், க்ளோபியூலர் பேசல் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 செல்ஸும். இந்த 3 செல்ஸும் இந்த ஆல்ஃபேக்டரி சென்சரி நியூரான்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் ஸ்மெல்லை வந்து கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஆல்ஃபேக்டரி சென்சரி நியூரான்ஸ் ஸ்மெல்லை வந்து கடத்தி மூளைக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள ஆல்ஃபேக்டரி பல்புக்கு வந்து கொண்டு போகும். இந்த ஆல்ஃபேக்டரி பல்பு வந்து ஆல்ஃபேக்டரி ட்ராக்ட் மூலமாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு போய் மூளையில் போய் என்ன ஸ்மெல் அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்தும். ஸோ மூளை தான் நம்மளுக்கு வந்து தெளிவாக சொல்லும் இது என்ன ஸ்மெல் அப்படின்றத. அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த சப்போர்ட்டிங் செல்ஸும் இந்த ஆல்ஃபேக்டரி சென்சரி நியூரான்ஸும். இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷனில் லாஸ் ஆஃப் ஸ்மெல் அனாஸ்மியா வந்து எப்படி ஏற்படுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். மூக்கு வழியாக காற்றை வந்து சுவாசிக்கும் போது இந்த காற்றில் வந்து சார்ஸ் கோவிட்-2 வைரஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து மூக்கோட மேல் பகுதியில் உள்ள ஆல்ஃபேக்டரி எபிதீலியமில் உள்ள சப்போர்ட்டிங் செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். அது ஏன் டேமேஜ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸோட அமைப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் நிறைய ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் மூலமாக தான் நம்மளோட செல்ஸில் வந்து அது உள்ளே நுழைஞ்சு அதோடய ஆர்என்ஏவை செலுத்தி அங்கே தான் வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த கொரோனா வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகக்கூடிய இடமே இந்த சப்போர்ட்டிங் செல்ஸில் தான். இந்த சப்போர்ட்டிங் செல்ஸ் தான் நான் 3 செல்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது மைக்ரோவில்லா செல்ஸ், சஸ்டன் டாக்குலர் செல்ஸ் அண்ட் க்ளோபியூலர் பேசல் செல்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான ரிசப்டர்ஸ் இருக்கும், அதாவது ACE2 ரிசப்டர்ஸ் அண்ட் TMP RSS2 ரிசப்டர்ஸ். இந்த 2 ரிசப்டர்ஸ் மூலமாக தான் வந்து ஆல்ஃபேக்டரி எபிதீலியமில் உள்ள இந்த 3 சப்போர்ட்டிங் செல்ஸ்லேயும் வந்து இந்த சார்ஸ் கோவிட் வைரஸ் வந்து உள்ளே நுழையும். ஸோ இந்த மாதிரி சார்ஸ் கோவிட்-2 வைரஸ் வந்து சப்போர்ட்டிங் செல்ஸில் உள்ளே நுழையிறதுனால இந்த சப்போர்ட்டிங் செல்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆல்ஃபேக்டரி சென்சரி நியூரன்ஸ் ஸ்மெல்லை வந்து அப்சர்வ் பண்ணாலும் சப்போர்ட்டிங் செல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கிறதுனால அதால் வந்து ஆல்ஃபேக்டரி பல்புக்கு வந்து வாசனையை வந்து கடத்த முடியாத நிலை வந்து ஏற்படும். இது பொதுவாக வந்து 7-10 நாளுக்குள்ளே இந்த சப்போர்ட்டிங் செல்ஸ் வந்து ரீகெயின் ஆகி வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லு வந்து ரீகெயின் ஆகிரும். பட் எப்போ வந்து இந்த சப்போர்ட்டிங் செல்ஸ் வந்து உங்களுக்கு ரீகெயின் ஆகி வரலையோ அப்போ உங்களுக்கு வந்து ஸ்மெல்லு வந்து தெரிகிறது ரொம்ப ரொம்ப டிலே ஆகும். ஸோ இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷனில் ஆல்ஃபேக்டரி சென்சரி நியூரான்ஸ்க்கு எந்த டேமேஜும் வந்து இந்த வைரஸ் வந்து ஏற்படுத்தாது. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த சப்போர்ட்டிங் செல்ஸை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிடும். ஸோ இந்த காரணத்தினால தான் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷனில் லாஸ் ஆஃப் ஸ்மெல் வந்து ஏற்படுது. அடுத்து லாஸ் ஆஃப் டேஸ்ட் அக்கூசியா வந்து இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷனில் எப்படி ஏற்படுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சுவை உணர்வை எப்படி நம்ம உணர்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாக்கில் எக்கச்சக்கமான டேஸ்ட் பட் செல்ஸ் வந்து இருக்கும். இந்த டேஸ்ட் பட் செல்ஸை வந்து தமிழில் வந்து சுவை நுண் மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டேஸ்ட் பட் செல்ஸ் தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள சுவையை வந்து மூளைக்கு வந்து கடத்தி கொண்டு போகும். மூளை வந்து நம்மளுக்கு என்ன சுவை அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து உணர்த்தும். ஸோ இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷனில் டைரெக்டாக இந்த டேஸ்ட் பட் செல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ வந்து ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோகைன் ஸ்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைட்டோகைன் ஸ்டோம் வந்து ஏற்படுறதுனால தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சைட்டோகைன் ஸ்டோம்னா என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம்.
ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் தான் இந்த சைட்டோகைன் ஸ்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட இம்யூன் செல்ஸ் வந்து இந்த சைட்டோகைன் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து பாக்டீரியாவோ வைரஸோ உள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அதை எதிர்க்கிறதுக்கு இந்த சைட்டோகைன் அப்படின்ற ப்ரோட்டீனை வந்து இந்த இம்யூன் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இம்யூன் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த சைட்டோகைன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இம்யூன் செல்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி வந்து பாக்டீரியாவோ வைரஸோ உள்ளே நுழைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால் அதிகப்படியாக வந்து சைட்டோகைன் வந்து ஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகப்படியாக வந்து சைட்டோகைன் வந்து ஃபார்மேஷன் ஆகும்போது பாக்டீரியாவோ வைரஸையும் அழிக்கிறதுக்கு பதிலாக அதோட ஓன் செல்ஸையே வந்து அழிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதைத்தான் வந்து சைட்டோகைன் ஸ்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு எதிராகவே வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து சைட்டோகைன் ஸ்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷனில் உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான காரணம் வந்து மல்டி ஆர்கன் ஃபெயிலியர். இந்த மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னா லிவர் வந்து ஃபங்க்ஷன் வந்து இழக்கிறது, லங்ஸ் வந்து ஃபங்க்ஷனை வந்து இழக்கிறது, கிட்னி வந்து ஃபங்க்ஷனை இழக்கிறது, அது மாதிரி ஹார்ட் வந்து ஃபங்க்ஷனை இழக்கிறது. ஸோ இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த சைட்டோகைன் ஸ்டோம் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சைட்டோகைன் ஸ்டோம் வந்து உருவாகிறதுனால தான் இந்த டேஸ்ட் வந்து சுத்தமாக வந்து தெரியாமல் இருக்கக்கூடிய நிலை வந்து ஏற்படுது. பொதுவாகவே இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷனில் 7-10 நாளுக்குள்ளேயே இந்த லாஸ் ஆஃப் ஸ்மெல்லும் லாஸ் ஆஃப் டேஸ்ட்டும் சரியாயிடும். 10 நாளைக்கு மேலேயும் இந்த லாஸ் ஆஃப் ஸ்மெல்லு லாஸ் ஆஃப் டேஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகி அதுக்காக மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து வீட்டு வைத்திய முறையில் இந்த லாஸ் ஆஃப் ஸ்மெல்லே லாஸ் ஆஃப் டேஸ்ட்டையும் எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ் ஆஃப் ஸ்மெல்லை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு மிக முக்கியமாக வந்து ஸ்மெல் ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். காலையிலையும் மாலையிலையும் இந்த ஸ்மெல் ட்ரைனிங் வந்து பண்ணணும். என்னென்ன பொருட்கள்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லெமனை வந்து புளிஞ்சு எடுத்துக்கோங்க. 2 கிராம்பை வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 ரோஜா இதழ்கள் க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 துளசி இலையை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 5 யூக்கலிப்டஸ் ஆயிலை வந்து ஒரு 2-3 சொட்டு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து 6 இஞ்சியை வந்து தட்டி அந்த சாரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒவ்வொரு ஸ்மெல்லையும் 20 செகண்ட் வந்து நல்லா டீப் ப்ரீத் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு 5 கேப் விட்டு அடுத்த ஸ்மெல்லை வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் 20 செகண்ட் வந்து நல்லா டீப் ப்ரீத் எடுத்துட்டு ஒவ்வொரு 5 கேப்புக்கு அப்புறமும் அடுத்தடுத்த பொருளை வந்து டீப் ப்ரீத் பண்ணணும். இதை காலையிலையும் மாலையிலையும் 2 வந்து எடுக்கணும். இந்த மாதிரி காலையிலையும் மாலையிலையும் இந்த மாதிரி ஸ்மெல் ட்ரைனிங் பண்ணுறது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து லாஸ் ஆஃப் ஸ்மெல்லை வந்து ரீகெயின் பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது போக வாசனை இழப்பை சரி பண்ணுறதுக்கு ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிக்கிறதுல உப்பு மஞ்சளும் போட்டு ரெகுலராக அடிக்கடி ஆவி பிடிச்சிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வாசனை இழப்பை ரொம்ப குயிக் டைம் ஆஃப் பீரியடில் சரி பண்ண முடியும். அடுத்து லாஸ் ஆஃப் டேஸ்ட்டை ரீகெயின் பண்ணி கொண்டு வரதுக்கு டேஸ்ட்டு ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 2 பூண்டும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் வாயில் போட்டு நல்லா மென்று அதோடய சாரை கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கிக்கிட்டே இருக்கணும். அடுத்து காலையில் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பட்டையும் கிராம்பும் வாயில் போட்டு அதை மென்று அந்த சாரை கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கிக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை. இது போக அடுத்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-5 துளசி இலையை வாயில் போட்டு அந்த சாரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கிக்கிட்டே இருக்கலாம். இது எல்லாமே வந்து டேஸ்ட்டை வந்து ரீகெயின் பண்ணி கொண்டு வர்றதுக்கு உங்கள் டேஸ்ட் பட் செல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஸோ இதனால் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப குயிக் டைம் ஆஃப் பீரியட்லேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வீட்டு வைத்திய முறைகள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கான ப்ராப்பர் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது தான் ஒரே தீர்வு அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிரேஸ் ஹோமியோகர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.